கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் விலை உயர்ந்த கருப்பு கற்களை குறிவைத்து சினிமா பாணியில் பழங்குடி மக்களை ஏமாற்றி அவர்களின் நிலங்களை எழுதி வாங்கிய சம்பவம் 37 ஆண்டுகள் கழித்து தெரிய வந்துள்ளது. அமைதியாக இருந்த ஊருக்குள் திடீரென ஜேசிபி எந்திரங்களுடன் நுழைந்த ஒரு கும்பல் நிலங்கள் எங்களுடையது எனவும் நீங்கள் ஊரை விட்டு காலி செய்யுங்கள் எனவும் கூறுவதால் என்ன செய்வது என தெரியாமல் பரிதவித்து நிற்கின்றனர் கிராம மக்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்று கல்வராயன் மலை. மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியான கல்வராயன் மலையில் அடர்ந்த வனம், அருவி, நீர்நிலைகள் என இயற்கை அன்னை அழகை கொட்டி வைத்திருக்கிறாள். இத்தகைய கல்வராயன் மலையில் கல்வராயன் மலை ஊராட்சியோடு சேர்த்து 15 மதுரா கிராமங்கள் உள்ளன. அத்தனையும் பசுமை கொஞ்சம் குட்டி குட்டி கிராமங்கள். விவசாயம் தவிர்த்து வேறெதுவும் தெரியாத பழங்குடியின மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த கிராமங்களில் பல தலைமுறைகளாக வாழ்ந்து வருகின்றனர். அப்படிப்பட்ட கிராமங்களில் ஒன்றுதான் கள்ளிப்பாறை. கிளாக்காடு பஞ்சாயத்துக்குட்பட்ட இந்த கிராமத்தில் சுமார் 450 மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இந்த மக்களுக்கென்று விவசாய நிலங்கள் உள்ளன. இங்கு நெல் உட்பட பல்வேறு பயிர்களை விவசாயம் செய்து அதனை மலைக்கு கீழுள்ள பகுதிகளுக்கு கொண்டு சென்று விற்பனை செய்து இந்த மக்கள் பிழைப்பு நடத்தி வருகின்றனர். விவசாய நிலங்கள்தான் அந்த மக்களுக்கு வாழ்வாதாரமாகவும் எதிர்காலமாகவும் எல்லாவுமாகவும் உள்ளன. இந்த நிலையில் திடீரென்று ஊருக்குள் ஜேசிபி இயந்திரங்களுடன் நுழைந்த சேலத்தைச் சேர்ந்த சம்பத்குமார் என்பவர் அங்குள்ள விவசாய நிலங்களை தாம் வாங்கிவிட்டதாகவும் நிலத்தில் உள்ள கருப்பு கற்களை வெட்டி எடுத்து விற்பனை செய்ய உள்ளதாகவும் கூறியுள்ளார். அத்துடன் ஊர் மக்களை உடனடியாக ஊரை விட்டு வெளியேறுமாறும் கூறியதாக சொல்லப்படுகிறது. என்ன நடக்கிறது என்று புரியாமல் விழித்த அந்த மக்களுக்கு அப்போதுதான் தங்கள் விவசாய நிலங்களில் பல கோடி ரூபாய் மதிப்பு கொண்ட பிளாக் ஸ்டோன் எனப்படும் கருப்பு கற்கள் இருப்பதே தெரிய வந்திருக்கிறது. தலைமுறை தலைமுறையாக அங்கு விவசாயம் செய்து வாழ்ந்து வரும் தங்களது நிலங்கள் தங்களுக்கே தெரியாமல் எப்படி சேலத்தைச் சேர்ந்த நபரிடம் விற்கப்பட்டன என்று அவர்களில் சிலர் விசாரிக்க தொடங்கிய போதுதான் தலையை சுற்ற வைக்கும் அதிர்ச்சி தகவல் ஒன்று அவர்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. சுமார் 37 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 1985 கல்வராயன் மலையை சுற்றி பார்க்க ஒரு கும்பல் வந்திருக்கிறது. வடமாநிலத்தைச் சேர்ந்த ரத்தின சிங், டூலித் சிங் ஆகியோர் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த விஸ்வநாதன் என்பவருடன் சேர்ந்து மலையை சுற்றி பார்க்க சென்றுள்ளனர். கள்ளிப்பாறை கிராமத்தில் மண்ணுக்கடியில் கிரானைட் கற்களுக்கு நிகராக விலை உயர்ந்த பிளாக் ஸ்டோன்ஸ் இருப்பது அந்த கும்பலுக்கு தெரிய வருகிறது. அந்த கற்களை எடுக்க வேண்டும் என்றால் நிலம் தங்களுடைய பெயரில் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்த அந்த கும்பல் பெரிதாக வெளியுலக தொடர்பு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த அப்பகுதி மக்களின் அறியாமையை பயன்படுத்தி கொள்ள முடிவு செய்தது. அதன்படி பழங்குடி மக்களுடன் நெருங்கி பழகி சாதி சான்றிதழ் பெற்று தருகிறோம், வங்கிக் கடன் பெற்று தருகிறோம், இன்னும் உள்ள அரசின் சலுகைகளை பெற்று தருகிறோம் என்றெல்லாம் கூறி பத்திரங்களில் கைநாட்டையும் கையெழுத்தையும் வாங்கியுள்ளனர்.
இப்படி சுமார் 100 ஏக்கர் நிலத்தை எழுதி வாங்கிய அந்த கும்பல் அங்கு கற்களை வெட்டி எடுப்பதில் இருந்த சட்ட சிக்கல்களால் அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்காமல் அப்படியே விட்டுள்ளனர். அதன் பிறகு அங்குள்ள கற்களை வெட்டி எடுத்து விற்றால் பல கோடிகள் சம்பாதிக்கலாம் என்று ஆசை வார்த்தை கூறி வேறு சிலரின் பெயரில் நிலத்தை பத்திரப்பதிவு செய்துள்ளனர். இதே பாணியில் பலரின் கைகளுக்கும் அந்த நிலம் இடம் மாறி கடைசியாக சம்பத்குமார் வசம் வந்துள்ளது. தலைமுறை தலைமுறையாக அங்கு குடியிருந்து வரும் மக்கள் தங்களுக்கோ தங்களது முந்தைய தலைமுறைக்கோ தெரியாமல் தங்கள் நிலம் எப்படி விற்பனை செய்யப்பட்டிருக்க முடியும் என்றும் திடீரென ஊரை விட்டு வெளியேற சொன்னால் நாங்கள் எங்கு செல்வது எனவும் கேள்வி எழுப்புகின்றனர். பிளாக் ஸ்டோன் கற்களை வெட்டி எடுக்க நடக்கும் சதி என குற்றம் சாட்டும் கள்ளிப்பாறை கிராம மக்கள் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு போலி பத்திரங்களை ரத்து செய்து தங்களையும் தங்களது நிலங்களையும் காக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி செய்தியாளர் சிவபிரகாசத்துடன் சுந்தரமூர்த்தி. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம் காலை பொழுதில் புதிய அங்கம் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.